வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? சண்முகவடிவேலுங்க மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே சார், யாருக்கு சார் பார்க்கணும்? எனக்கு தாங்க மேடம். சொல்லுங்க சார், யாருக்கு பார்க்கணும்? எனக்கு தாங்க மேடம் பார்க்கணும். புரியல சார். எனக்கு தாங்க மேடம் பார்க்கணும். உங்களுக்கு தான் பார்க்கணும். ஓகே சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/3/1991. திருப்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. 15/3/1991. குழந்தை பாக்கியம் தொழில் கும்பராசி தான் இல்லையா? எப்பவுமே வந்து குரு வந்து ஆறாம் இடத்தோட மறையறது, ராசி லக்னந்திற்கு ஆறாம் இடத்தோட மறையறது, பாவகரங்களோட சேர்ந்திருக்கும் போது தாமத புத்திர பாக்கியம்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு 1991 தான் பிறந்திருக்கிறீங்க. தற்போதுதான் 28 வயசு தான் ஆகுது. ஐந்து குடையவர் வலுவிழந்து குருவும் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது தான் குழந்தை தாமதமாகும். அந்த அமைப்பு உங்களுக்கு இல்லை. தற்போது வந்து உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. லக்னாதிபதி சனி வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிற கிரகங்கள் தான் நிச்சயமாக குழந்தையை கொடுக்கும். 2010 மாதத்திற்கு பிறகு, அதாவது குருதசை சனிதசை கேது புக்தியில கையில் குழந்தை இருக்கும். அதாவது 2021 பிறக்கும் போதே, 2000 அடுத்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு எந்த நேரத்திலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. தொழில் அமைப்புகள் உங்களுக்கு இதாகிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆகும். 33 வயதிற்கு பிறகுதான் தொழில வந்து நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்க அமைப்பு. கும்பலக்னம், கும்பராசி, தொழில் காரகன், தொழில் அமைப்புகள் எல்லாமே வந்து வலுவாக தான் இருக்குது. ஆனாலும் 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கக்கூடாது. செவ்வாய் திக்பலமாகி தன்விட்டையே பார்ப்பதனால 33 வயதிற்கு பிறகுதான் தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது. ஆகவே 2022 பிறகு தான் தொழில் அமைப்புகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தை வந்து அடுத்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு, 2010 அக்டோபர் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலும் கையில் குழந்தை. 2021 கையில் தகப்பனாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். தகப்பனானதுக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஆமா, நம்ம ஏற்கனவே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மன கட்டுப்பாடை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த கற்ப நிலை அப்படின்றத பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப சொன்ன விஷயங்கள் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஜோதிடத்துல எப்பவுமே வந்து ஒரு ஒரு பலனை நம்ம அறியிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான மற்ற விஷயங்களையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். இப்போ மனைவிக்கு அஷ்டம சனி, 7 சனின்றது ஒரு விஷயத்த சொன்னேன். இது வந்து சில பேருக்கு புதிதாக கூட இருக்கலாம். கணவனுக்கு பலன் சொல்ல போனால் மனைவிக்கு ஏன் அப்படின்னு சொல்லு, ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். கணவன் நிலை தடுமாறுவான், கணவன் வந்து கற்பு தவறுவான் அப்படிங்கிற நிலை மனைவியோட 7ஆம் சனிக்கும் அஷ்டமசனிக்கும் என்ன சம்பந்தம்னு ஒருத்தங்க கேட்கலாம். நான் இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், ஒரு இந்திய பெண்ணுக்கு 2 விஷயங்கள் தான், தன்னுடைய கணவன் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு நினைக்கக்கூடிய இந்திய கலாச்சார பெண்ணிற்கு கணவனாலோ குழந்தைகளாலோ தான் மிக மோசமான ஒரு காலகட்டங்கள் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், தனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட ராத்திரி இருக்கிற சோத்தை வந்து பிள்ளைங்களுக்கும் புருஷனுக்கும் போட்டு சாப்பிட்டதான் நடிச்சுக்கிட்டு படுக்கிறப்ப பொம்பளை. ஆக அந்த அமைப்பில் வந்து தனக்கே ஒரு ஆரோக்கிய குறைவு வந்தால் கூட டாக்டருக்கு போனோம்னா 10 ரூபா செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சிக்கிட்டு கை வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலமையில குழந்தைக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட துடிச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது ஒரு பெண்ணிற்கு கணவன் தான் உலகம், ஆண் தான் அவன், அவள் நம்புகின்ற ஆண் தான் வந்து உலகம் அப்படின்ற போது அவளுக்கு மன உளைச்சல் தரக்கூடிய நேரங்களில் அவளுக்கு மிகவும் விரும்பாது, எது பிடிக்காத ஒரு பெண்ணு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பாள். தன்னுடைய துணையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான், கணவனை மட்டும் இன்னொருத்தர்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான். அப்போ ஒரு பெண்ணுக்கு அஷ்டமச்சனி, 7ஆம் சனி காலங்கள் நடக்கும்போது அல்லது 7ல் சனி இருக்கும் காலங்கள் வரும்போது, இந்த 7ஆம் பாவகத்தை பெண்ணின் 7ஆம் பாவகம் கணவனை குறிக்கும் இல்லையா, ஆணை குறிக்கும். அப்போ பெண்ணின் 7ஆம் பாவகம் அவளுடைய துணையை குறிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும்போது இந்த 7ஆம் பாவகத்தில் கண்டகச்சனின்னு சொல்லுவோம். அந்த 7ஆம் பாவகத்தில் பாபகிரகமாகிய சனி ராகு போன்ற கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது அவளுக்கு அந்த கணவனை பற்றிய கவலைகள் வந்துவிடும். அவர் தவறுகிறாரோ இல்லையோ, தவறி விட்டாரோ அல்லது தவறி விடுவாரோ அல்லது விட்டுட்டு போயிடுவாரோ, இந்த மாதிரி ஆயிடுவாரோ, இது வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, இப்போ வந்து இதாக இருக்கிறாரே அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய மன உளைச்சல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக பெண்ணுக்கு வரும். ஆக ஒரு பலன் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிங்கன்னா, அடிக்கடி
அடிக்கடி நம்ம வந்து இது சொல்லுவோம், அதாவது கிராமங்களில் கூட தாப்பனாரை வந்து இவர் என்னப்பா தாப்பனாரை உயிரோட இருப்பாரா இருக்க மாட்டாரா இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு கிடக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஜோதிடர் என்ன சொல்லுவார், அவருடைய பையனுக்கு கர்மம் செய்கின்ற அமைப்பு வருதா பாரு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதனுடைய விளைவு எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது. உலகம் இருக்கிற காலத்துல இருந்து இப்பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதாவது ஒரு பெண் விரும்பாத ஒரு சூழல்ல வந்து ஒரு ஆண் அவளை வந்து தொடுகிறது அனுபவிக்கிறது அப்படிங்கறத பாலியல் வன்கொடுமைன்னு சொல்றோம். இப்போ வந்து பாலியல் வன்கொடுமை இல்லை, உலகத்தில் ஆணும் பெண்ணும் எந்த காலத்தில் இருக்கிறாங்களோ அன்னையிலிருந்தே பாலியல் ஒரு பெண்ணை துன்புறுத்தி இன்பம் காணுதல் அப்படிங்கிற ஒரு பாலியல் வன்கொடுமை நிச்சயமாக உலகத்தில் ஆணும் பெண்ணும் இருந்தபோதே பிறந்தபோதே ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இது நடந்து தான் தீரும். சமூகம் எத்தனை வந்து ஒரு நாகரிகமானாலும் எத்தனை விதமான சட்டங்களை போட்டாலும் என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் மனிதன் என்பவன் ஒரு கணம் தன்னுடைய மனம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தடுமாறுவான் அப்படின்றதுனால தண்டனைகள் என்னதான் இருந்தாலும், ஏன்னா நம்மளாவது தண்டனைகள் குறைவாக இருக்கு ஜெயில் தண்டனை. பாலியல் வன்கொடுமைக்கு வந்து மரண தண்டனை விதிக்கின்ற நாடுகள்லேயும் அதே கொடுமைகள் இருக்கத்தான் செய்யுது, கற்பழிப்பு குற்றங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம சொல்ல போனால் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு இப்போ இது வரைக்கும் வந்து நடத்தை தடுமாறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு சனியை சொல்லி கொண்டிருந்தேன். அதாவது ஒரு ஆண் தடுமாறுகின்ற விஷயத்திற்கு வந்து அது வந்து சனி சுக்கிரனும் நீச சனியும் நீச சுக்கிரனும் சனியும் சேர்ந்து ஒரு அமைப்புகளில் வந்து அல்லது ராகு இவைகள் வந்து ஒரு நடத்தை தவறுதல் அப்படி அப்படின்ற அமைப்புக்கு சொன்னேன் இல்லையா. ஆனால் ஒரு நேரை பார்த்துடலாம், தொடர்ந்து பேசுவோம். இது குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர் என்ன, எங்க கால் பண்றீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து பண்றேன். குமார். திண்டுக்கல்ல இருந்து குமார். ஆக அதாவது ஹலோ மேடம் சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க? திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல இருந்து குமார் பேசுறேன். திண்டுக்கல் குமார் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. நான் பிறந்த நேரம் டேட் சொல்லுங்க. சொல்லுங்க சார், டேட் சொல்லுங்க. 27/8/1980. ஓகே, பிறந்த நேரம் சொல்லுங்க சார். இரவு 11/11. இரவு 11/11. மீன ராசி சொல்லுங்க சார. ராசி நட்சத்திரம்? மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம். மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம். மீனராசி புரட்டாதி நட்சத்திர ரிஷப லக்னம், என்ன கேள்வி கேட்கணும்? இப்ப எனக்கு வந்து கடந்த புதன் திசையில வந்து தொழில் அமைப்புகள் ஒண்ணும் சரியில்லைங்க ஐயா. சரி, இப்போ கேது திசையில வந்து சுக்கிரனோட தொழில் தான் அமைஞ்சிருக்கு. சரி, ரெடிமேட் ஷர்ட். சரி, இப்ப இந்த தொழில் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா? அதாவது அடுத்த சுக்கர திசை வந்து எனக்கு 6ல செவ்வாய் இருக்கு, ஆறாம் வீட்டு பலன் வந்து எப்படி நடக்கும்? ஒரு ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தோட தொழில் அமையும்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிகமான சுபத்துவத்தில் இருக்கிறார். அம்சத்தில் ஆட்சியாக தன் வீட்டில் உட்கார்ந்து ரெண்டாம் வீட்டில் அவரே வந்து ராசிக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்ற கிரகங்களுடைய திசைகள் அதே காரகத்துவ தொழிலில் தரும். அடுத்து வரப்போகின்ற சுக்கர திசையில இந்த சுக்கரனின் தொழில்ல ஆடை தொழில வந்து நீங்க ரொம்ப பெரிய லெவல இருக்கணும்ன்றதுக்காக தான் கேது வந்து அதற்கான ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கொடுக்குது. ஒரு அஸ்திவார அமைப்புகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டமா தான் இருக்கும், அப்படி ஒன்றும் பெரிய வளர்ச்சி எல்லாம் இருக்காது. அதே நேரத்துல நீங்கள் உயரத்தை ஒரு கோபுரத்தின் உயரத்தை எட்டி பிடிக்கணும்னா கீழே இருந்து படிக்கட்டுல நடந்து போய்கிட்டு தானே இருக்கணும். கேது திசை இப்ப உங்களுக்கு அந்த கீழ இருந்து நடந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும். சுக்கரன் வந்து ரொம்ப வலுவா இருக்கிறார் அம்சத்துல சுபத்துவமாக. இங்க தனிச்ச சுக்கரனை பத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன். சுக்கரன் வந்து சூரியனோடு சேராமல் புதனோடு சேராமல் தனித்து ஒரு அதிநட்பு வீடு நட்பு வீடு ஆட்சி உச்ச வீடுகளில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். சுபகிரகங்கள் எப்பவுமே பங்கப்படாமல் இருக்க வேண்டும். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு ரிஷப லக்னமாகி லக்னாதிபதி சுக்கரன் இரண்டாம் வீட்டில் பங்கமின்றி தனித்து அமர்ந்து அவர் வந்து ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு இப்போ கேது திசையில் அந்த தொழில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கேது வந்து ஜீவனாதிபதியோட வீட்டில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு. ஆகவே அவர் ஜீவனாதிபதியோட பலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஆகவே தற்போது உங்களுக்கு ஒரு தொழில் அமைந்திருக்கிறது. புதன் திசை வரைக்கும் புதன் வந்து நல்ல அமைப்பில் இல்லை, அதனால புதன் வந்து நான்காம் இடத்துல புதன் இருந்து சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால அவர் நல்ல பலன்களை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அம்சத்தில் கடகத்தில் சந்திரனோட வேற இருக்கிறார்.
அம்சத்துல பாபத்துவ சந்திரனோட இருக்கிறார். அப்ப அம்சத்துல பாபத்துவ சந்திரனோட இருக்கும்போது அவர் வந்து நல்ல பலன்களை செய்ய மாட்டார். கேது திசை உங்களுக்கு சுக்கரனுடைய அமைப்புகள்ல தான் உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும். சுக்கர திசையில இருந்து நல்லா இருப்பீங்க. ஆறாம் பாவகத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க. செவ்வாய் வந்து ஆறாம் பாவகத்துல இருக்கு, அந்த சுக்கர திசை எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க. எப்பொழுது ஆறாம் பாவகம் பாவகிரகங்களால உட்கார்ந்து வலிமை இழக்கிறதோ அப்போது ஆறாம் அதிபதி சுவராக இருந்தால் அந்த திசை நல்லது செய்யும். ஏன்னா அந்த பாவகம் கெட்டு போச்சு. ஆகவே கடன் தொல்லைகள் எல்லாம் இல்லாம சுக்கர திசை உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆமா, இப்ப நம்ம வந்து இப்ப இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற விஷயத்திற்கு காரணம்ன்றதை சொன்னேன்னா, செவ்வாய் தான் அதற்கு காரணம். சனியை வந்து நயவஞ்சகம், அந்த ஏமாற்றுதல், துரோகம், அப்படி போன்ற அந்த கள்ளத்தொடர்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சனி இதாக இருந்தாலும், ஒரு பெண்ணை அனுமதியின்றி தொடக்கூடிய ஒரு பாலியல் வன்முறை ஒரு ஆணுக்கு எப்படி வருதுன்னு சொன்னால், சந்திரனும் செவ்வாயும் காரணம். ஒரு தேய்பிரை சந்திரன், சந்திரன் வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு அமைப்பில் இருக்கும்போது மனோகாரகன், திரும்பி திரும்பி அதுக்கு தான் வந்துடுவோம், மனோகாரகன் இந்த மனம் தானே அதை செய்ய வைக்குது. அப்ப அந்த மனம் காலரா பார்த்தோம். வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? சாம்பவி, பாண்டிச்சேரி. ஓகே சார், யாருக்கு சார் பார்க்கணும்? டாக்டர் மேடம். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 6/6/2002. ஆமா மேடம். அவங்க பிறந்த நேரம்? 3:31. காலையா மாலையா? மாலை. 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 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். நம்ம குருஜி கிட்ட உங்களோட சந்தேகம் என்ன அப்படிங்கறத கேளுங்க. என்ன கேக்கணும்? மத்தியானம் தான கடந்தாங்க. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ரேவதி 4 மாதம், துலா லக்னம். என்ன கேக்கணும்? இந்த உயர்த்தில் இந்த வருஷம் நல்ல சலுகைகள் கிடைக்குமா அப்படின்னு பாக்கிறேன். புரியல. இன்ஜினியரிங் கேக்க. இன்ஜினியரிங் உயர் படிப்பு நல்லா கிடைக்குமான்னு கேக்க. எது நல்லதா கிடைக்குமான்னு கேக்குறீங்க? இன்ஜினியரிங் தான் படிப்பாங்க. செவ்வாய் வந்து அதிகமான சுபத்துவத்துல இருக்கும்போது இன்ஜினியரிங் தான் அவங்க என்ன நினைக்கிற இன்ஜினியரிங் தான் அவங்க நினைக்கின்ற துறையே கிடைக்கும். எப்போ வந்து ஒரு ஜாதகத்துல வந்து எந்த, இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தொழில் வேலை அமைப்புகள் நிச்சயமாக அமையும். இந்த அமைப்பின்படி செவ்வாய் தான் சுக்கரனுக்கும் குருவுக்கும் நடுவில் இருக்கிறார். சூரியன் மட்டும் சுபத்துவமா இருந்தா மருத்துவத்துல ஆசை இருக்கும். இந்த அமைப்பின்படி இன்ஜினியரிங் தான் அந்த பெண்ணுக்கு. கட்டிடத்துறை, சிவில் இன்ஜினியரிங் ஆசை இருக்கா? சிவில் இன்ஜினியரிங் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சிவில் இன்ஜினியரிங் விருப்பம். அதைத்தான் சொல்றேன், சிவில் இன்ஜினியரிங்ல. அதாவது சூரியனும் வலுவாக இருந்தால் மருத்துவம் அமையும். சூரியன் வலுவாக இல்லை, சூரியன் சனிராகோடு சேர்ந்துட்டதுனால மருத்துவத்துல ஆர்வம் எல்லாம் போயிடும். செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறதுனால அதற்கடுத்து கட்டிடத்துறை தான். மருத்துவத்திற்கு அடுத்து கட்டிடம், விளையாட்டு, அதிகாரம்னு ஒவ்வொன்றா கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். இந்த அமைப்பின்படி ராசிக்கு 10 இடத்தோடு வலுப்பெற்ற, சுபத்துவ வலுப்பெற்ற செவ்வாய் வந்து 10 இடத்தோடு, ராசிக்கு 10 இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால இந்த பெண்ணுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஏற்றது. அவளுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஆசை இருக்கும். சிவில் இன்ஜினியரிங்ல அவளை சேர்த்து விடுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பான். குழந்தை நல்ல ஜாதகம், சுக்கரதசம் நடக்குது, அடுத்தடுத்து வர்றதெல்லாம் யோக திசைகளாக வருது. ஆகவே மிகச்சிறந்த நல்ல யோக ஜாதகம். சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு சாதிக்கக்கூடிய அளவில், ஒரு முதன்மையான இருக்கிற அளவில் தான். ஏன்னா ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு ஒரு கிரகம் சுபத்துவமாகி தொடர்பு கொண்டா அந்த கிரகத்துடைய துறையில அவர்கள் நன்றாக வருவார்கள் என்பதும் ஒரு விதி. நல்லா இருப்பா குழந்தை, சிவில் இன்ஜினியரிங்கே சேர்த்து விடுங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி சார். ஆமா, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக அமாவாசை நிலையில ஒரு ஒரு மாதிரியான இருளடைந்த நிலையில இருக்கும்போது அவருடைய மனமும் இருளடைந்த நிலையில இருக்கும். ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கறது வந்து சுத்தமாக வந்து ஒரு அரக்க மிருகத்தனம் அப்படின்னு தான் நான் எல்லாருமே சொல்கிறோம். ஒரு பெண்ணை அனுமதியின்றி தொடுவது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமை. அவளுக்கு இழைக்கின்றதில்ல, ஒரு கலாச்சாரத்துக்கு, மனிதத்தனத்திற்கே ஒரு கொடுமையான ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் அந்த நேர்கொண்ட பார்வையை பற்றி தான் போன வாரம் நம்ம வந்து விமர்சனம் செய்தோம். அதோடைய அடிநாதமே அந்த நோ அப்படிங்கிற வார்த்தை தான். அதாவது யாராக இருந்தாலும், அவள் விளைமகளாகவே இருந்தாலும், அவருக்கு இஷ்டம் இல்லை, அவருக்கு பிடிக்கல அப்படின்ற போது அந்த பெண்ணின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கதையின் அடிநாதமாக இருந்தது. அந்த அமைப்பில் பெண்ணும் என்பவள், பெண் என்பவள் ஒரு போக பொருள் அல்ல, ஒரு போகத்திற்காக மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கருவி அல்ல என்று நினைக்கின்ற ஒரு ஆணுக்கு செழுமையான மனம் வேண்டும். ஒரு பெண்ணோட உணர்வுகளுக்கு எப்போ வந்து ஒரு ஆண் மதிப்பு கொடுக்குறானோ அப்போ அவனுடைய மனம் தெளிவாக இருக்கின்றதுன்னு அர்த்தம். அப்போ அதையே நீங்கள் தலைகளாக திருப்பி போட்டீங்கன்னா அவர் கால் பார்த்தாங்க. ஹலோ, வணக்கம், இது குருஜி நேரம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பாண்டிச்சேரியில இருந்து தேசிங்கராஜன். ஓகே சார், யாருக்கு சார் பார்க்கணும்? எனக்கு தான் மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 17/17. என்ன சார், 17/2/2
1987 எந்த நேரம் பிறந்தீங்க? ஈவினிங் 5:20 மேம். 5:20 ஓகே. மாலை ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கன்னி ராசி அஷ்டம நட்சத்திரம். கன்னி ராசி அஷ்டம நட்சத்திரம். அஷ்டம நட்சத்திரம் இல்ல அஸ்த நட்சத்திரம். முதல்ல நீங்க தான் 27 நட்சத்திரத்தையும் உங்களை தான் மனப்பாடம் பண்ண சொல்லணும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் சொல்லுங்க சார். இப்ப தொழில் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. தொழில் பிரச்சனையா இருக்கு. கடக லக்னம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். கன்னிராசி ஆமாங்க சார். கடக லக்னம் ஆமாங்க. இந்த குரு தசை இப்பதான் ஆறாம் அதிபதியோட தசை நடந்திருக்கு. நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், சனி புக்தி சனி தசை வர்ற நேரங்கள்ல கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். தற்போது உங்களுக்கு 1.5 மாசமா குரு தசையில சனி புக்தி நடக்குது. 2021 முழுக்க ஆறாம் அதிபதி தசையில 8ஆம் அதிபதி புக்தி நடக்குது. வரப்போகின்ற ஒரு 2 வருட காலகட்டங்கள் ரொம்ப கடுமையான காலகட்டங்கள் பண விஷயத்துல. அதனால தொழிலே பண்ணாதீங்க, தொழில் கஷ்டமா இருக்குன்றதை விட வேலைக்கு போங்க. 6ஆம் அதிபதி தசை 8ஆம் அதிபதி புக்தின்றது ஒரு மனுஷனுக்கு எல்லா விதமான அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை விட முக்கியமா பணம்னா என்ன, சொந்தக்காரன் எப்படி, பணம் இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படிலாம் கஷ்டப்படுவான், நம்மளை யார் மதிப்பா யார் மதிக்க மாட்டாங்க, பணம் இல்லைன்னா பெத்த புள்ள கூட மதிக்காது அப்படின்றத உணரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. 2020 2021 உங்களுக்கு நான் நல்ல பலன்கள் சொல்ல மாட்டேன். எப்பவுமே கடக லக்கணக்காரருக்கு அந்த குருதசை சனிபக்தி சனிதச குருபக்தி இந்த மாதிரியான விஷயங்கள், அதுலேயும் குருதசை சனிபக்தி தான் ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பில் இருக்கும். ஆயினும் நல்ல வேலையாக குரு வந்து 6-9 கூடியவராக இருந்தும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல தான் அவர் இருக்கிறார். ஆனால் ராகுவால் சேதப்பட்டு இருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கிறனால 6ஆம் இடத்து பலன்களை அதிகமாக செய்ய மாட்டார். ஆனால் 6ஆம் இடத்துல சுக்கரம் உட்காரக்கூடாது. ஜோதிடமே ஆனால் இஃப் பட்டுன்னு போய்கிட்டே இருக்கிறது தான். 6ஆம் இடத்தில் சுக்கரன் இருந்து அங்கே சுக்கரனை வலுப்படுத்துற சுக்கரன் இருந்து 6ஆம் இடத்தை வலுப்படுத்துறார். இந்த அமைப்பின்படி நீங்கள் கடன் வாங்குறதுல விருப்பமான ஆளாக இருப்பீங்க. கடன் வாங்குறதுக்கு நீங்கள் அஞ்சவே மாட்டீங்க. எதையும் சமாளிச்சுக்கலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று உங்களை தேடி வந்த கடன் கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்கும். அப்போதான் வந்து நம்ம சிக்கலில் மாட்டுவோம். இந்த அமைப்பின்படி 6ஆம் இடம் வலுத்திருக்கிறனாலையும் 6ஆம் அதிபதி தசையில் 8ஆம் அதிபதி புக்தி நடந்திருக்கிறனாலையும் தொழில் நிலைமைகளில் இன்னும் 2 வருஷத்துக்கு 2021 முழுக்க 19, 20, 20, 21 இந்த 2 வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்றதுக்கு இல்லை, தொழிலே செய்ய வேண்டாம். ஆனால் இந்த அமைப்பின்படி நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, வேலைக்கெல்லாம் போக முடியாது. வீட்டிலேயே சும்மா உட்காந்தா கூட ஒரு 10-15 ரூபா தான் செலவாகும். ஒன்று வீட்டை விட்டு வெளியே பார்க்காம பூட்டிக்கிட்டு 3 வேளையும் புருஷம் முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கூட 15,000-20,000 ரூபாய்க்கு மேலே செலவாகாது. அதே நேரத்தில் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு 1 லட்ச ரூபாயை காலி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது மாதிரியான காலகட்டங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 2 வருடத்திற்கு எந்த தொழிலும் செய்ய வேண்டாம். ஆனால் இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் எதையாவது ஒரு புளியோட வாழை பிடிச்சிருப்பீங்கன்றதுனால தொழிலில் அப்படியே உங்களை இழுத்து கொண்டு போய் கடங்காரனாக்கி கொஞ்சம் பணம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கும். 2022 ஆண்டுக்கு பிறகு தொழில் முன்னேற்றம் அடையும். குருதச புதன் புக்தியிலிருந்து தான் தொழில் நல்லா இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு குருதச புதன் புக்தியில தான் கடன் தொல்லைகள் இல்லாமல் கடன் அடைக்கக்கூடிய வழிகள் பிறக்கும். ஆகவே 2 வருடத்திற்கு பரிகாரங்களே கிடையாது. இந்த மாதிரி 6-8ஆம் அதிபதிகளுடைய புக்திகள் தசாக்கள் நடக்கும்போது எந்த பரிகாரங்களும் மனதைத்தான் தேற்றுமே தவிர சம்பவங்களை மாற்றாது. அந்த அமைப்பின்படி ஒரு 2 வருஷத்துக்கு சுமாராக இருக்குது. எந்த விதமான தொழிலும் பண்ண வேண்டாம். அம்பானியே நேரில் வந்து கூப்பிட்டு பார்ட்னராக சேர்ந்துக்கிறியான்னு கேட்டால் கூட கையெடுத்து கும்பிடு போட்டு சும்மா இருங்க. 2 வருஷம் கழிச்சு நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மொத்த பலனை உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள், அதாவது ஒரு ஆண் எப்போது வந்து அந்த இதை சொன்னோம் இல்லையா, அவருடைய மனம் தடுமாறுகின்ற விஷயம் இப்போ அந்த நேர்கொண்ட பார்வையில் கூட நம்ம இதை பற்றி சொன்னோம். அப்போ ஒரு ஆண் எப்போது மனம் தடுமாறுகின்ற அமைப்பில் இருக்கணும்னா அவனுடைய மனம் மனோகாரகன்னு சொல்கிறோம் இல்லையா, சந்திரன். அந்த சந்திரன் வந்து இருளடைஞ்ச நிலைமையில இருக்கணும். இருளடைஞ்ச நிலைமையில இருக்கும்போது தான் அவர் வந்து அந்த பெண் வந்து ஒரு பாலியல் வன்முறைக்கு ஒரு பெண் ஆளாகிறாள் அப்படின்னு சொன்னால் அவனும் சும்மா இருக்க போகிறது, அவ்வளோ அழுவா கதறுவா, என்னுடைய விருப்பத்திற்கு மதிப்பு கூடு அப்படின்றத அவர் மறைமுகமானாலும் எந்த ஒரு விஷயத்திலே வெளிப்படுத்துவா. அது கூட ஒரு இரக்கம் இல்லாத ஒரு ஆண் ஒரு பெண்ணை அணுகுகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மனம் முழுக்க இருளடைஞ்சு போயிருக்குன்னு சொன்னால் சந்திரன் கெட்டு போயிருப்பார். சந்திரன் கெட்டு போயிருப்பார். அதுக்கடுத்து வந்து சுக்கிரன், அதனுடைய ஆதிக்கம் அந்த ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும். ஒரு பெண் எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்தாலும் எனக்கு இந்த இன்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறத சுக்கிரன் தான் தருவார். அந்த காமத்திற்கு காரகனாகிய சுக்கிரன் அதனை அடுத்து சுக்கிரனோடு தொடர்பு கொண்ட ராகு எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பெண்ணை அனுபவிக்கலாம். அவளுடைய உணர்வுகள் அவளுடைய உடம்பு அவளுடைய இது எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது, என்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம், அவளை எப்படியும் சேதப்படுத்தலாம் கொலை கூட செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அந்த ஆணை கொண்டு போவது இருளடைந்திருக்கின்ற சந்திரனும் அதனை அடுத்து அந்த வன்புணர்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்திற்கு செவ்வாய் தான். சந்திரன் செவ்வாய் ராகு சுக்கிரன் இந்த காம்பினேஷன்ஸில் இந்த திசைகள் வரும்போது ஒரு ஆண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு பெண்ணை ஆளாக்கி தண்டனை அனுபவிப்பார்.
இப்ப இதே அமைப்புல 12வது இடம் 6வது இடம் 6வது இடம் குற்றத்தை செய்கின்றது, 12வது இடம் அந்த குற்றத்தினால் செய்யக்கூடிய சிறைவாச தண்டனையை அனுபவிக்க வைக்கிறது. 12வது இடத்தை தான் காராகிரக வாசம்னு நாங்க சொல்றோம். 12வது இடம் எவர் ஒருவருக்கு பாபத்துவமாக இருக்கிறதோ அவர் ஜெயில் தண்டனை நிச்சயமா அனுபவிப்பார். அதாவது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், சில பேர் வந்து சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சிடுறாங்கன்றது உண்மைதான், ஆனாலும் நம்முடைய இந்திய திருநாட்டில் இன்னும் சட்டம் வலுவாக தான் இருக்கு. ஒரு ஒரு நேர பார்த்து வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? ஓகே சார், யாருக்கு பார்க்கணும்? தியாகராஜன். சரி ஓகே, யாருக்கு பார்க்கணும்? ஓகே சார், உங்களுக்கு யாருக்கு பார்க்க போறீங்க? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஓகே சார், உங்களோட டேட் ஆஃப் பர்த்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அமைப்பு, அதாவது ஒரு ஆண் வந்து, நான் இப்போ இந்த சுக்கிரன் செவ்வாய் ராகு சந்திரன் காம்பினேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் ராகு காம்பினேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த அமைப்பின்படி ஒரு இந்த சனிக்கு வந்து நான் வந்து கள்ள தொடர்பு, நயவஞ்சகம், ஏமாற்றுதல், ஒரு ஒரு இதை பார்த்துடலாம், இடைவேளை முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வரப்போகிறது நம்மளுடைய குருஜி நேரத்தில் ஒரு சிறிய இடைவேளை தொடர்கிறது இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். சார் இப்போ ஒரு காலர் பார்த்தலாம். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ, 11/12/84 டேட்டா பேஸ். 11/12/84 பிறந்த நேரம் சொல்லுங்க. நேரம் பிறந்த நேரம் 9:30 காலையில. 9:30 காலையில. ராசி நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. போய் பாருங்க. இது உங்க ஜாதகம் தானா? ராசி லக்னத்திற்கு 7வது இடம் 8வது இடத்துல வந்து 7வது இடம் 8வது இடங்கள்ல வந்து இது பாபகிரகங்கள் இருந்தா அது வந்து நல்லா இருக்காதுன்றதை ஏற்கனவே நம்ம நிறைய தடவை வின் டிவில பேசியிருக்கிறோம். இந்த அமைப்பின்படி ராசிக்கு 8வது இடத்துல செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறார். லக்னத்திற்கு 7வது இடத்தையும் அவர் பார்க்கிறார். இந்த அமைப்பு வந்து ஒரு கடுமையான தாமத திருமண அமைப்பு. அடுத்து வந்து அஷ்டம சனி வேற வரப்போகுது. இன்னொரு ஒரு வருஷத்துக்கு இவருக்கு நல்ல பலன் சொல்றதுக்கே இல்லை. ஏற்கனவே 35 வயசு ஆயிடுச்சு. 36-37 வயசுக்கு பிறகுதான் வாழ்க்கையில திருமணம் ஆகிற காலகட்டம். அடுத்த வருஷம் வந்து மிதுன ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போறதுனால இப்போதைக்கு திருமணம் பண்றதும் கொஞ்சம் யோசிச்சு நல்ல விதமான பொருத்தம் தான் பார்க்கணும். ஆகவே 2021வது ஆண்டு தான் இந்த பையனுக்கு திருமண அமைப்புகளே வருது. 2021வது ஆண்டு ஆரம்பம், 2020 கடைசி அல்லது 2021 ஆரம்பத்தில் தான் திருமண அமைப்புகள் நடக்கும். இன்னும் ஒரு வருடம் தாமதமாகும். வாழ்த்துக்கள். இப்போ முடியாது இப்போ, ஏன்னா அஷ்டம சனி நடக்கும்போது வந்து திருமண அமைப்புகளில் வேறு விதமான பிரச்சனைகளை கொடுக்கும். இதில் ரெண்டு விதமான ஒரு அமைப்பும் நான் சொல்லுவேன். அதாவது கல்யாணம் நடந்தாலும் திடீர்னு வந்து மனைவியை பிரிந்து வெளிநாடு மாதிரி தூர இடங்களுக்கு போகிறது, எப்பயோ ஒரு தடவை 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு கூட கல்யாணம் நடந்தாலும் அஷ்டமச்சனி நேரங்களில் அஷ்டமச்சனி ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறது என்றால் அதில் ஏதோ ஒரு வில்லங்கம், சின்ன வில்லங்கம், பெரிய வில்லங்கம் இருக்கும்னு அர்த்தம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணம் ஆகுதுன்னா அதில் சின்ன ஏதாவது ஒரு தடைகள் தளங்கல்கள் இருந்து தான் தீரும். ஆகவே இன்னும் ஒரு வருடத்திற்கு திருமணம் தாமதமாகும். பொருத்தம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா பொருத்தம் பார்த்து, ஒரு அனுபவமுள்ள பக்கத்தில் இருக்கிற நல்ல ஜோதிடர்கிட்ட 10 பொருத்தம் பார்க்காமல் ஜாதக அனுகூல பொருத்தம்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பேருடைய தசாபக்தி அமைப்புகள், வம்பு வழக்கு எதுவும் வராமல் இருக்குதா அப்படின்றத பார்த்து செய்ய சொல்லுங்க. சரியா? வாய்ப்பு. ஆமாம், சரி, வாழ்த்துக்கள். நல்லா இருப்பாரு. ஒரு வருஷம் தாமதமாகும். ஆமா, நம்ம இந்த பேசின சப்ஜெக்டை முடிச்சிருவோம். ஒரு ஒரு ஆணுடைய அமைப்பு இந்த பாலியல் வன், நம்ம வந்து கற்புன்றத பத்தி பேசிட்டு அப்படியே அதை வந்து பாலியல் வன்கொடுமையா அதற்கான காரண கிரகங்கள் என்ன அப்படின்றதுக்கு நம்ம போயிட்டோம். இப்போ இந்த கற்பு, ஏமாற்றுதல், களவு, கள்ள தொடர்பு, அதற்கு சனி காரணம். அதற்கு வந்து ஏன்னா சம்மதத்துடன் கூடிய தடுமாற்றம்னு, ஒழுக்க குறைவுன்னு வேணா அதை நான் சொல்லிடுவேன். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வேறு விதமான இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு கள்ள தொடர்பு அப்படின்றதுக்கு வந்து சனி தான் காரணம். சனி மட்டுமே, சுக்கரனோடு சேர்ந்த சனி, அதன் அடுத்து ராகு காரணம். ஆனால் ஒரு பெண்ணின் சம்மந்தம் இல்லாமல் அவளை பாலியல் வன்கொடுமை பண்ணுவதற்கு சுக்கரன், செவ்வாய், ராகு காரணம். இந்த அனைத்திற்குமே ஒரு மனிதனுடைய மனம்
கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுனால இரண்டு நிலைகள்லையும் சந்திரன் வலுவில்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது காரணம். ஆக செவ்வாய் வந்து எவர் ஒருவருக்கு பாபத்துவமாக இருக்கிறாரோ, செவ்வாய் வந்து ஒரு மாதிரி பாபத்துவமாக இருக்கும்போது அந்த ஆண் தன்னை ஆண் என்று நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவலில் இருப்பான். இந்த ஆண் என்று நிரூபிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா கை தான் வாங்குவார். ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு செவ்வாய் வந்து முழுக்க பூரணமாக ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். அவர் ஒரு அதிகாரம் செய்வதற்கே பிறந்தவராக இருப்பார். காவல்துறைன்னு ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அரசு துறைகளிலேயே நேரடியான அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு துறை காவல்துறை தான். மற்ற டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அடிக்க மாட்டாங்க, அடித்தா திருப்பி அடிப்பீங்க. காவல்துறையில் ஒரு அதிகாரி வந்து உங்களை என்ன எதுன்னு கேள்வி கேட்காம அடிக்கிறாருனா கூட அவர் யூனிஃபார்மில் இருந்தாலும் அவங்களுக்கு கை திரும்ப ஓங்க முடியாது. ஏன்னா அது சட்டப்படி குற்றம் அப்படின்றது ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அமைப்பின்படி ஒரு ஆண் வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் தான் அவருக்கு வந்து செவ்வாய் வந்து ஒரு சரியான ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம். ஆகவே இந்த சம்மதம் இல்லாமல் செய்கின்ற வன்புணர்ச்சி வன்கொடுமை இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பாபத்துவம் உள்ள செவ்வாயும் அதனை அடுத்து மனம் கெட்டுப்போயிருக்கின்ற சந்திரனும் இதற்கு ஈடு கொடுக்கின்ற ஏழாம் அதிபதி சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்களும் காரணமாக இருக்கும். ஆக ஒருத்தர் வன்கொடுமை பண்ணுகிறார், என்னதான் நீங்கள் சட்டம் போட்டாலும் குழந்தைகள் அது சில பேர் கூட இந்த குழந்தைகளுக்காக அப்படியும் உள்ளே போயிடணும். அதாவது குழந்தைகளை வந்து வன்கொடுமை பண்ணுவது, இப்போ மற்ற ஒரு இதனாவது எதிர்ப்புகள் கிளம்பும். ஒரு ஒரு பக்குவமடைந்த பருவமடைந்த பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடக்கும்போது அவள் தன்னால் இயன்ற வரைக்கும் போராடக்கூடிய ஒரு சக்தியை அவள் கொண்டிருப்பாள். ஆனால் இங்கே வந்து குழந்தைகளை வன்கொடுமை பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ கூட போஸ்கோ சட்டம் ஏதோ இன்றைக்கோ நேற்றைக்கோ ஏதோ வருகிறதா ஒரு இது தகவல் படித்தேன். அப்போ அந்த ஒரு குழந்தைகளுக்கு கூட வந்து ஒரு வன்கொடுமை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்திற்கும் சந்திரன் வந்து ரொம்ப இருளடைஞ்சிருக்கிற காரணம் தான். காரகனாகிய சந்திரன் வந்து எப்போது வந்து மனதை கெடுக்கின்ற ஒரு அமைப்பில் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கிறாரோ அப்போது வந்து ஒருவர் இந்த சமூகத்திற்கு ஆகாத சில விஷயங்களை செய்வார். அவர் வந்து சமூகத்திலே இருப்பதற்கு ஒரு தகுதியற்ற நிலையை அடைவார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் 12 பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்த்தேன். 12 பாவகம் பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து நமக்கு என்னதான் இருந்தாலும் என்னதான் வந்து ஒருத்தர் பணக்காரராக இருந்தாலும் முழுமையாக சட்டத்தை ஏமாற்ற முடியாதுன்றதுக்கு சமீபத்திலே 2-3 உதாரணங்கள்லாம் இருக்குது. அதாவது எவ்வளோ பெரும் பணம் படைத்தவர்கள் கூட அவர்கள் செய்த ஊழலுக்காகவோ அல்லது அவர்கள் செய்த கிரிமினல் குற்றங்களுக்காகவோ சிறையில் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், சிறையை விட்டு வெளிவந்து இறந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆக ஒரு சட்டத்தில் வந்து நம்ம மேம்போக்காக நினைக்கிறோம், மனிதன் வந்து என்ன பணம் இருந்தால் சட்டத்தை வைத்து எப்படி வேண்டுமானாலும் வெளியே வந்து விடலாம், தப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சட்டத்தையும் தாண்டி சத்தியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா? அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒருவருக்கு அந்த குற்றங்கள் நடக்கும் நிலைகளுக்கு அடுத்து 12 அதிபதி 12 பாவகம்னு சொல்லப்படக்கூடிய 12 நிலையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னால் பாவத்துவ அமைப்பில் இருக்கணும். 12 இடத்துல சனி இருக்கிறார், 12 இடத்துல செவ்வாய் இருக்கிறார், 12 இடத்தில் ராகு இருக்கிறார். அந்த 12 இடம் சனி செவ்வாய் அமைப்புகளில் இருக்குது, அல்லது தேய்பிரை சந்திரனுடைய வீடாக இருக்கிறது, பாவத்துவம் உள்ள புதனின் வீடாக இருக்கிறது. இப்படிங்கிற நிலைமையில் ஒருவர் குற்றம் செய்து நிச்சயமாக அந்த தண்டனையை காராகிரகம் எனப்படும் சிறைச்சாலையில் நிச்சயமாக அனுபவிப்பார். ஒரு 10 வருடம் 15 வருடம்னு ஒரு நீண்ட நெடுங்காலம் சிலர் வந்து தண்டனையிலேயே தண்டனை காலத்தில் இருக்கிறது. ஒரு புதன் திசை நடக்குதுன்னு வைங்க, சுயபக்தி வரைக்கும் வந்து அவருக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷமான மனநிலையில் கொண்டு போயிட்டு பாபத்துவம் உள்ள புதன் மீதம் 14 வருடங்களும் வந்து அவர் ஜெயிலில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வைப்பார். ஆக எப்போது வந்து பாபத்துவம் உள்ள அமைப்புகள் 12 இடத்தோடு தொடர்பு கொண்டு அதற்கு முன்னால் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட செயல்கள் நடக்கிறதோ அப்போ வந்து நம்ம சொல்கிற மாதிரி பெண்கள் மீதான வன்கொடுமைக்கான அமைப்புகளில் வந்து அவர் வந்து குற்றங்களை செய்து அதன் மூலமாக ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த ஜெயில் தண்டனை அமைப்புன்றதையுமே நம்ம ரொம்ப நாளாக வென்டிவியில் சொல்லணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு தான் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. 6 ஒரு நேர பார்த்துருந்தோம். வணக்கம், இது குருஜி நேரம். அம்மா வணக்கம், சென்னையில இருந்து பேசுறேன். சுப்பிரமணியம் பேரு, என் பையனுக்கு பாக்கணும். சரி சார், உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். பையனோட டேட் ஆஃப் பர்த் 28/11/83. 28/11/83. பிறந்த நேரம் சார் காலையில் 10:05. ராசி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. சிம்ம ராசி பூர்ண நட்சத்திரம் மகர லக்னம். என்ன என்ன கேக்கணும், திருமணத்தை பத்தி கேக்கணுமா, என்ன கேக்கணும்? ஆமா ஐயா, வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. வாழ்த்துக்கள் ஐயா. என் பையனுக்கு திருமணம் லேட் ஆகிட்டே போகுது, அதுதான் கேட்கலான்ட்டு ஐயா. நம்ம வந்து திருமணம் 35 தாண்டினாலே இந்த 2, 8, 7 செவ்வாய் சனி இருக்கும்ன்றத அடிக்கடி சொல்றேன். பாருங்க, சிம்மராசிக்கு 2 செவ்வாய் சுக்கரன் நீசம், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் நீசமாகி திருமணம் நடந்தால் கிடைக்கக்கூடியது தாம்பத்திய சுகம், அதன் மூலமாக புத்திரபாக்கியம். அப்ப புத்திரதோஷம் கடுமையா இருக்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும். 25 வயதுல அவன் தகப்பன் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னா 24 வயசுல நிச்சயமா திருமணம் ஆகும்.
அது எப்படியோ திருமணம்ன்றதுக்கு வந்து தகுதியெல்லாம் தேவையே இல்லை. ஒரு ஆண் என்கிற தகுதியும் பெண் என்கிற தகுதியும் இருந்துட்டாலே போறோம். பொருளாதார தகுதியெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். இங்கே மகனுக்கு ராசிக்கு ரெண்டுல செவ்வா, அங்கே சுக்கரனோட சேர்ந்து நீச சுக்கரனாக இருக்கிறார். ஐந்தாம் இடத்தில் ராகு, ஐந்தாம் அதிபதி சுக்கரன் நீசம், அஞ்சாம் இடத்துல ராகு, காரகனாகிய குரு ராகு கேதுக்களோட சேர்க்க. இந்த அமைப்புல கடுமையான புத்திரதோஷம் இருக்கு. கடுமையான புத்திரதோஷம் இருக்கின்ற ஒருத்தருக்கு வந்து நிச்சயமாக திருமணம் வந்து 40 வயசுல தான் அப்பா வாழணும்னு இருந்தா 38 வயசுல தான் கல்யாணம் ஆகும். அந்த அமைப்பு மகனுக்கு இருக்கு. ராகு தசை நடக்கிறதுனால காலகஸ்தியை கூட்டு போங்க. தற்போது அடுத்து ராகு தசை சனி பக்தி வருது. சனி வந்து உங்களுக்கு குடும்பாதிபதி. சனி பக்தியில தான் திருமண அமைப்பு. வருகின்ற டிசம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு மகனுக்கு திருமண அமைப்பு, அதாவது அடுத்த வருஷம் தான் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகுதான் தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பே இருக்கிறது. ஆகவே சுறுசுறுப்பாக உடனே பொண்ணு பாருங்க, ஒரு தடவை காலகஸ்தி கூட்டு போயிட்டு வாங்க. காலகஸ்திக்கு போயிட்டு ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. ஜென்ம நட்சத்திரத்துக்கு முதல் நாள் சாயந்தரமே, இந்த தம்பியுடைய ஜென்ம நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு முதல் நாள் சாயந்தரமே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே காலகஸ்தியில் போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு கோவிலுக்கு போனீங்கன்னா சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடக்கிற அபிஷேகத்தை கருவறையிலிருந்து பார்க்கக்கூடிய ருத்ராபிஷேக டிக்கெட் தருவாங்க. 1000 ரூபாய் நினைக்கிறேன். அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு கருவறையில் ஒரு 5 நிமிடம் 2 நிமிடமாவது இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மகனுக்கு கிடைக்கும். அதன் முதல் அந்த புத்திர தோஷம் எனப்படுகின்ற அந்த ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கின்ற அமைப்பு அவர் வந்து விளக்குவார். அதன் பிறகு தகப்பனாகிறதுக்கான அமைப்பு உருவாகுது. ஆகவே டிசம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு எந்த நேரத்திலையும் இந்த பையனுடைய மணமகள் அடையாளம் காட்டப்படுவார். நல்லா இருப்பாரு. அடுத்த வருஷத்துலேருந்து நல்லா இருக்கும். தகப்பனானதுக்கு அப்புறம் எல்லா வகையிலும் நல்லா இருக்க ஜாதகம். சுக்கு சனி வந்து வலுத்து இருக்கிறதுனால நிச்சயமாக அப்பாவானதற்கு பிறகு நல்லா இருக்கிற ஜாதகம். வாழ்த்துக்கள். வணக்கம் சார், ரொம்ப நன்றி. ஆக நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜெயில் தண்டனை அப்படிங்கிறதையும் ஒரு நாள் வின் டிவியில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதற்கான அமைப்புகள் இப்போ வந்துருச்சு. இது 6-12 இடங்கள் அதிகமான பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், அந்த பாபத்துவ அமைப்புகளின் தசாபக்திகள் வருகின்ற நிலைமையில் ஒருவர் நீண்ட காலம். இப்போ இதே வந்து தசாபக்தி அமைப்பின்படி தான் வந்து ஒருத்தருக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும், எத்தனை மாதம், எத்தனை நாள் இருப்பார் அப்படின்றத சொல்ல முடியும். இந்த பாபத்துவ அமைப்பு ரொம்ப நீடித்த அமைப்பாக இருந்தால் 10 வருஷம், 5 வருஷம், 15 வருஷம் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு. இப்போ நெல்சன் மாண்டேலா பார்த்தீங்கன்னா, இவரை பார்த்தீங்கன்னா 27 வருடம் ரொம்ப அதிகமாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அவருடைய ஜாதகப்படியும் வந்து பாபத்துவ தசைகள் 12ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு வந்ததுனால தான். ஆக இந்த அமைப்பின்படி எப்போது பாபத்துவம் உள்ள அமைப்புகள் வருகிறதோ, இப்போ நம்ம வன்கொடுமை அப்படின்னு, அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப், ஒரு ஆண் எப்போது கற்பு தவறுவான் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அவன் வந்து எப்போது கொடுமைகளை செய்வான் அப்படின்றத ஆரம்பித்து அவனுடைய தண்டனைகள் எப்படின்றது வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஆகவே எப்போது வந்து நமக்கு வந்து ஒரு நிலைமைகள் வந்தாலும், நான் மேற்கொண்ட இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல், ஒரு ஆண் தவறு செய்கிறான் அல்லது அவன் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறான், அவர் தவறு செய்யலை அப்படின்றதற்கு வந்து அவனுடைய சந்திரன் வந்து எவ்வளோ வலுவாக இருக்கிறாரோ, மனோகாரகனாக சந்திரன் வலுவாக இருப்பதும், ரெண்டாவது அந்த தவறு என்ன தவறு பண்ண போகிறார், சுக்கரன் சம்மந்தப்பட்ட தவறு பண்ண போகிறாரா, கொலை, செவ்வாய் சம்மந்தப்பட்ட கொலை சம்மந்தப்பட்ட, பெண் சம்மந்தப்பட்டது பண்ண போகிறாரா, கொலை சம்மந்தப்பட்டது பண்ண போகிறாரா அப்படின்ற சம்மந்தப்பட்ட கிரகங்கள் பாபத்துவம் இல்லாமல் இருப்பதும் மிக மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஆகவே இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டே கொஞ்சம் நல்ல சப்ஜெக்ட் தான். நம்ம போன வாரம் நேர்கண்ட பார்வையில் ஆரம்பித்து பெண்ணில் ஆரம்பித்து இன்றைக்கு ஆணில் வந்து முடித்திருக்கிறோம். ரெண்டாவது ஒரு புதுசாக ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தையும் சொன்னேன், அதுதான் வந்து உண்மையும் கூட. அந்த ஆண் தவறு செய்தால் யார் பாதிக்கப்படுவார்களோ அப்படிங்கிற, யார் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அடுத்ததையும் சொல்ல முடியும். அதன்படி அந்த ஆணுடைய துணையாகிய மனைவியோ காதலியோ மன உளைச்சல் வர்ற காலகட்டங்களில் அந்த ஆணுக்கு பாதி, அந்த ஆணால் வந்து தவறுகள் இருக்கும். உங்க ஜாதகம் தானா? பையனுதுங்க. பையனோடது மேஷராசி, பரணி நட்சத்திரம். என்ன கேட்கணும்? மேஷர் 7-8-1990. மறுபடியும் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த். 10வது மாசமா? 7-10-1990. மேஷராசி, பரணி நட்சத்திரம் கரெக்ட். என்ன கேளுங்க, என்ன கேள்வி கேட்கணும்? பையனுக்கு கொஞ்சம் லாஸ்ங்க. எதுல லாஸ்? ராகு திசை பிறந்துச்சுங்க, பையனுக்கு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுங்க எல்லாமே. ராகு திசை பிறந்ததுனால லாஸ் ஆகல, அஷ்டமச்சனி நடந்ததுனால லாஸ் ஆச்சு. சொல்லுங்க. 2015ல இருந்தே அவனுக்கு அஷ்டமச்சனி வரும். பணம்னா என்னன்றத தெரிஞ்சுக்கிற காலகட்டம்,
அஷ்டமச்சனி காலகட்டத்தான் இல்ல, ஏழரச்சனி அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலகட்டங்கள்ல தான் ஒரு இளைஞனுக்கு பணம்னா என்னன்றத கத்துக்கக்கூடிய அமைப்பு வரும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அஷ்டமச்சனி 2015 இருந்தே நல்லா இல்ல, ராகு திசை சுயபக்தி நடக்குது. ராகு ஆறாம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கனால, சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிற ராகு கெடுபலன்களை நிச்சயமா செய்ய மாட்டார். அம்சத்துல வந்து அவர் வந்து இதுலயே இருக்கிறார். ஜோதிடத்தை தலைகீழா புரிஞ்சுக்காதீங்க. சில யோகங்களை செய்வார். ஆறாம் இடத்தில் இருக்கின்ற மகர ராகு குருவின் பார்வையில இருப்பதனாலயும் ராசிக்கு பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனாலயும் 2021 பிறகு இந்த பையனுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு தசாபக்தி அமைப்புகளின் சுயபக்தி என்ன என்று சொல்லப்படக்கூடிய ஆரம்ப பக்தி நல்லா இருக்காது அப்படின்றத நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம். ஜோதிட மூல நூல்களையும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான். சுயபக்தி வரைக்கும் 2018, 2019, 2020 இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தொழில் ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகுதிச குருபக்தியிலிருந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இவர் போய் அல்லது இவர் அது சம்பந்தமான தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான அமைப்புகளில் தூர இடங்களில் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். இதற்கடுத்து வரக்கூடிய குருதசையும் ரொம்ப நல்ல வலுவாக இருக்குது. 8வது அதிபதி 12வது வீட்டில் உட்காந்து 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருந்தாலே தூர இடங்களில் வசிப்பார் அல்லது தூர இடங்களுக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வார்ன்றது அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆகவே தூர இடங்களில் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற சம்பந்தம் உள்ள இதுகள் வெளிநாட்டில் போய் பிழைக்கிற தன்மையில் இருப்பார். அடுத்த வருஷத்துலேருந்து 2020 இறுதியிலிருந்து நல்ல காலம் பிறகுது, அதுலேருந்து நல்லா இருப்பார். ராகுதிச குருபக்தியிலிருந்து நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். டைம் ஆச்சு, முடிச்சிடலாம். ஆகவே வந்து ஏற்கனவே வந்து நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் நிறைய. அதாவது இன்றைக்கு இருந்த காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ஒரு ஜெயில் தண்டனை, ஒருவருடைய மனம் கெட்டு போகிறது, ஒருவர் தவறு செய்தால் யார் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த அடுத்த வாரம் வேறு சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஓகே சார், இன்றைக்கி ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து புதுமையாக வந்து இன்றைக்கி பேசியிருந்து ரொம்ப நன்றி சார். இஸ் இன்னைக்கு வின் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வந்து வணக்கம். அண்ட் நம்மளுடைய குருஜி நேரத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் பேசுகிறோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது காயத்ரி கண்ணா.